ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கம். உணவே மருந்து இந்த பதிவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா அதை பதிவு பிரண்டை. பிரண்டை மொத்தம் 18 வகைகள். அதில் நம்மளுக்கு தெரிஞ்சது 5-6 வகை தான். மணிப்பிரண்டை, காட்டுப்பிரண்டை, ஓலப்பிரண்டை, ஒரட்டப்பிரண்டை, சிவப்பு பிரண்டை, நம்ம வீட்டில் வளர்க்குற நார்மல் பிரண்டையும் நம்ம பார்த்துக்கிறோம். பிரண்டையில் வந்து ஆண் பிரண்டை, பெண் பிரண்டை. பிரண்டையில் கணுக்கள் வந்து கிட்ட கிட்டக இருந்துச்சுன்னா அது வந்து பெண் பிரண்டை. அந்த கணுக்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது ஆண் பிரண்டை. பிரண்டை வந்து சித்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வச்சிருக்காங்க பிரண்டைக்கு. வஜ்ரவல்லி என்ற பேர் உண்டு இதுக்கு. ஏன் அந்த பேர் தெரியுமா? இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கவங்களுக்கு இந்த பிரண்டை வந்து ஒரு தேவாதி தேவ மருந்த மாதிரி இருக்குது. இது சாப்பிட்டால் அவங்களால வந்து அந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையே நல்லா குணமாயிடுது. அவங்க தேஜஸாக இருப்பாங்க. நரம்பு வந்து பழைய மாதிரி அவங்களது வந்து அவங்க நல்லா வாக் பண்ண நல்லா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது அவங்களுக்கு. பிரண்டையோட நன்மைகள் ஏராளம். பிரண்டையில் கால்சியம் சத்து நிறைய இருக்குது, நார் சத்து நிறைய இருக்குது. எலும்பு சம்பந்தப்பட்டமான நியூட்ரியன்ஸ் பிரண்டையில் நிறையவே இருக்குது. இந்த எலும்பு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த ரொமட்டோட் அர்த்ரைட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ் மேற்கொண்டு பயங்கரமாக வலி எடுக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து பிரண்டை தான். அதை சாப்பிட சாப்பிட இந்த வலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. அஜீர்ணம் கோளாறுகள், இந்த டைஜஷன் ப்ராசஸ் பயங்கரமாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜீர்ணம் கோளாறுகள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இல்லை உங்களுக்கு டைஜஸ்டிவ் ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், இன்டைஜஷன் ப்ராப்ளமெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த துவையில் பிரண்டை துவையில் வந்து இஞ்சி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நரம்பு தளர்ச்சிக்கு சரியான மருந்து வந்து உங்களுக்கு பிரண்டை தான். பிளட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம பாடி வந்து பிளட் செல்ஸை வந்து கொலஸ்ட்ரால் வந்து டெவலப் பண்ணும். ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் வந்து அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் மாறி பிளட்டில் வந்து மிக்ஸ் ஆகிடும். பிளட்டில் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிரண்டை சாப்பிட்டு வந்தால் அதுவும் நம்ம வந்து தாராளமாக நம்ம தடுக்கலாம். பிளட்டில் அளவுக்கு மீறி கொலஸ்ட்ரால் இருந்தால், அதாவது இந்த கொலஸ்ட்ரால் டெபாசிட்ஸ் இருக்கும், அப்போ அது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லை உங்களுக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு சிறந்த மருந்து பிரண்டை தான். இந்த சுவாச கோளாறு சொல்லுவாங்க சில இதில், ஒரு சுவாச கோளாறு டிஸ்ப்னியான்னு சொல்கிற ஒரு சுவாச கோளாறு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளட் கிளாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரீதிங் அந்த லங்ஸ் கிட்ட போய் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ரீதிங் கஷ்டமாக இருக்கும். அப்போது இந்த பிரண்டை வந்து ஒரு அதிமதுரமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அந்த ப்ரீதிங் ப்ராப்ளமே வந்து சரி செய்யும் பிரண்டை தான். ஒபிசிட்டி ஆர் இந்த வெயிட் லூசிங்க்கு பிரண்டை வந்து பயங்கரமாக கை கொடுக்கும். ஆண்மை குறைகள் இருக்கவங்களுக்கும் பிரண்டை வந்து ஒரு வரம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்மைகள் குறைகள் இருக்கவங்க பிரண்டை சாப்பிட்டு வந்தால் அந்த ஆண்மைகள் குறைகளும் வந்து நீக்கப்படும். பிரண்டை துவையல் வந்து சாப்பிடும்போது அதில் நம்ம என்னென்ன எப்படி செய்ய முறைகள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து புளியை சேர்ப்பாங்க துவையல் செய்யும்போது. பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து நம்ம நல்ல நிலையில் தான் வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதில் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஜீரகம் எல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணோன்னா புளியை சேர்க்குறோம். அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புளி, அதாவது ஒரு வருஷம் 1.5 வருஷம் அந்த மாதிரி பழைய புளி இருந்துச்சுன்னா உடம்புக்கு எதுவுமே செய்யாது. இதே புது புளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பிரண்டையோட மருத்துவ குணமே எடுத்துரும். ஸோ எந்த நாட் ஓன்லி பிரண்டை, நீங்கள் எந்த துவையிலையும் வந்து புளியை சேர்க்காம நீங்கள் லெமனை சேர்க்கலாம். ஒரு சொல் ஒன்று இருக்குது, காட்டு புலி மனிதனை கொல்லும், வீட்டு புலி மனிதனை தின்றும். ஸோ அந்த புலி வந்து உள்ளுக்குள்ளவே வந்து நம்மளுக்கு அவ்வளோ கெடுதல் செய்யும். ஸோ நீங்கள் வந்து அந்த புளிக்கு பதிலாக நீங்கள் லெமன் சேர்த்து துவையல் அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்ல வேலை செய்யும். வாரத்துக்கு 3 நாள் சாப்பிடலாம். சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது, சைடு எஃபெக்ட்ஸே வராது. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறைகளுக்காக வந்து சப்ளிமெண்ட்டாக எடுப்பாங்க, அதாவது பவுடர் ஃபார்மில் எடுப்பாங்க, இல்லை சால்ட் ஃபார்மில் எடுப்பாங்க, கேப்சூல் ஃபார்மில் எடுப்பாங்க. தயவுசெய்து ஒரு மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதெல்லாம் எடுக்கவே எடுக்காதீங்க. இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு உங்கள் ஆயுர்வேதிக்கோ இல்லை ஹோமியோபதியோ இல்லை சித்தா டாக்டர்ஸ்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை சாப்பிடலாம்.
ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து துவையல் ஃபார்மில் சாப்பிட்டோம், நம்ம டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ இவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் பிரண்டையே நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? இது தாராளமாக வந்து வீட்டில் வளர்க்கலாம், நல்லாவே வளரும். இது ரொம்ப ஈஸி. இது அது இல்லாமல் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட வாங்கி ஊறுகாய்க்கு பதிலாக இது இது வந்து துவையலாக செஞ்சு நீங்கள் தினந்தோறும் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஜாயிண்ட் பெயின், நீ பெயின்ஸ் எல்லாமே குணமடையும். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஒரு ஒரு காய்கறி பற்றியோ மூலிகை பற்றி நம்ம தெரிந்து கொள்வோம். யோகா மூலியமாக தீராத பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு கொடுக்கலாம். நிறைய பேர் வந்து யோகா மூலியமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் யோகா மூலமாக அதை குணப்படுத்தலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட முகவரி இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த எபிசோடில் நம்ம பிரண்டை பற்றி பார்த்தோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், காய்கறிகள், மூலிகைகள் பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுவோம். தேங்க்யூ.